Hi, hello friends, welcome to Cooking Style Channel. In this video, we have a super health benefit. சோள மாவு தோசை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து அந்த காலத்துல இருந்தே ரொம்பவே ஹெல்தியானது. பொதுவா அந்த காலத்திலேயே சோள மாவுல வந்துட்டு தோசை சப்பாத்தி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானதா இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் இந்த ரெசிபியை நான் இன்ஸ்டண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருக்கேன். இந்த சூப்பரான ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கப்பு சோள மாவை எடுத்துன்னு நான் இதை வந்து வீட்லேயே மிக்சர் கிரைண்டில் பவுடர் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். சோளத்தை எடுத்து அது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துன்னு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி இது போல் எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துன்னு இருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை திருகி எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 1 துண்டு கருவேப்பிலையே குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயும் குட்டி குட்டி தான் நறுக்கின்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துன்னு இருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு சூப்பரான சோள மாவு தோசை செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள். பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக கிடைக்கக்கூடியது தான். இப்போ வந்து இது ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோள மாவை சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே அரிசி மாவையும் சேர்த்துட்டு குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். அதோட 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ட்ரையாகவே கரண்டியில் நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்ததுக்கப்புறமா இதில் நான் 1 டம்ளர் தண்ணியே முதல்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பபுள்ஸ் வராமல் நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஓவராலாக 300 ml தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் 1 டம்ளர் தண்ணியை நான் மெதுவாக சேர்த்துட்டு அதே போல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, பபுள்ஸாக இருக்கக்கூடாது. எல்லா மாவும் சேர்த்து ஒன்றா இருக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம தெளிவாக இதை மிக்ஸ் பண்ணுறோமோ தண்ணி சேர்த்துட்டு அந்த அளவுக்கு தோசை நல்லா சூப்பராக வரும், நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மல் தோசை மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் மூடி போட்டு மூடி ஜஸ்ட் 1-5 நிமிஷம் விடுறேன். ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் இந்த மாவு அப்சர்வ் பண்ணுறதுக்காக 5-10 நிமிஷம் அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி பவுல்லையே எடுத்துக்கிறேன். அதாவது மெஷர்மெண்ட் கப்லேயே நான் எடுத்துக்கிறேன். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்னதாக கப்போ இல்லை பெருசாக கொழும்பு கரண்டியோ இல்லை டம்ளரோ கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததை நம்ம ஸ்டவ் மேல இந்த மாதிரி தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் ஆவி வர அளவுக்கு இதை நம்ம ஹீட் பண்ணிக்கணும். அடுத்ததை இதில் ஒரு காட்டன் துணி எடுத்து நல்லா தொடச்சி விட்டோம்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நான் எப்படி இதை ஊற்றுறேனோ இதே மாதிரி ஊற்றினா தான் அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம நார்மல் தோசை மாதிரி ஊற்றிட்டு சுழட்டி எல்லாம் விட முடியாது. இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் தோசை வெந்திருக்குன்னிட்டு. ஏன்னா கல்லை விட்டு பிரிஞ்சு வரணும் தோசை, அப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குன்னிட்டு அர்த்தம். இப்போ நம்ம தோசை எடுக்கிற ஒரு தோசை கரண்டியில் மெதுவாக இதை நம்ம எடுத்துடலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு தோசைன்னுறதுனால நம்ம முதல்ல யூஸ் பண்ணுற தோசை வந்துட்டு கொஞ்சம் அப்படி தான் அடிப்பிடிக்கும். அப்புறம் நம்ம தோசை போட போட கல்லோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இப்போ இதை நான் திருப்பி போட்டுடுறேன். முன்ன பின்ன 1-2 தடவை நம்ம திருப்பி போட்டுட்டோம்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இது ரோஸ்ட் ஆனதும் நம்ம இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு சர்விங்காக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதே போல் நான் மீதம் இருக்கிற மாவுங்களில் ஒவ்வொரு தோசையாக போட்டு எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த தடவை நம்மளுக்கு அவ்வளோவும் இல்லை, நல்லா தோசை பிடிச்சிருதுக்க தவால. இப்போ இதையும் மூடி போட்டு மூடி 1-2 நிமிஷம் விட்டோம்னா போதும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டாக்கா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் இல்லாத நீங்கள் அப்படியே ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாகவே வரும். அவ்வளோதான். இதை நம்ம திருப்பி போட்டோம்னா கரெக்டான டெக்ஸ்சரில் கரெக்டான இதுவில் இருக்குது. இது பார்த்தா ஒட்டலை இல்லை அடிப்பிடிக்கலை எதுவுமே இல்லை, சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ எல்லா தோசையும் நான் இந்த மாதிரி போட்டு எடுத்துறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக மார்னிங் டைமில் இன்ஸ்டண்ட்டாக டிஃபன் பாக்ஸ், லன்ச் பாக்ஸுக்கு இல்லை வீட்லேயே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நான் இதை வந்துட்டு புதினா சட்னியோட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கோகோனட் சட்னி இல்லை கடலை சட்னியோட சர்வ் பண்ணலாம், எதுக்கு வேணாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.